ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸில் நம்ம எர்த்தோட உள்ளமைப்பை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பூமியோட மேற்பரப்பை பற்றி தெரியும், அதோட உள்ளமைப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உள்ளமைப்பை பற்றிய செய்தியை இந்த காணொலியில் பார்க்கலாம். பூமியோட உள்ளமைப்பு நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது உட்கருவம், ரெண்டாவது வெளிக்கருவம், மூணாவது மூடகம், நாலாவது மேலோடு. இது இங்கிலீஷில் நம்ம இன்னர் கோர், அவுட்டர் கோர், மேன்டில் அண்ட் கிரஸ்ட்னு சொல்லுவோம். மேலோடு சிலிக்கே, கால்சியம் போன்ற தனிமத்தினால் ஆனது. மூடகம் இரும்பு மற்றும் சிலிக்கான், மெக்னீசியம் ஆகிய கூட்டுப் பொருட்களை உள்ளடக்கியது. இது திடநிலையிலிருந்து குழம்பு நிலைக்கு மாறும் தன்மை கொண்டதாகும். புவியோட மேலோடு சுமார் 0 to 60 km நீளம் வர தடிமன் கொண்டிருக்கு. அடுத்ததாக மூடகம். இது 35 to 2890 km நீளம் வர தடிமனை கொண்டிருக்கு. கடைசியாக உட்கருவம். இது 5150 to 6360 km நீளம் வர தடிமனை கொண்டிருக்கு. பொதுவாக மென்டால்னு அழைக்கப்படுற மூடகம் சுமாராக 2890 km நீளம் வர ஆழம் கொண்டிருக்கு. இதுதான் பூமியிலேயே மிக தடிமனான பகுதி. இந்த மென்டால் பகுதி சிலிக்கேட் பாறைகளால் ஆனது. இது பெரும்பாலும் இரும்பு மற்றும் மெக்னீசியம் தனிமத்தை அதிக அளவு கொண்டிருக்கு. இந்த மென்டால் பகுதியில் இருக்கிற பாறைகள் பெரும்பாலும் திண்ம நிலையில் காணப்பட்டாலும் இதில் இருக்கிற அதிக வெப்பநிலை காரணமாக இது திரவ நிலையில் காணப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.